இது ஒரு வித்தியாசமான அரங்காக்கி விட்டார்கள். இதுவரைக்கும் சினிமா படம் ட்ரெய்லர் வரும், நாங்கள் சினிமாக்காரர்கள் அல்லது தயாரிப்பாளர் மீது அக்கறை கொண்ட நண்பர்கள் வந்து வாழ்த்துவார்கள். ஆனால் ஐயப்பன் எல்லா குழந்தைகளும் ஐயனப்பா ஐயப்பனாக, அந்த ஐயப்பரையெல்லாம் பெற்ற என் அருமை தாய்மார்கள் இங்கே அரங்கு நிறைய எங்கள் மனதை குளிர வைத்திருக்கிறார்கள். இது ஒரு வித்தியாசமான மேடையாக பார்க்கிறேன். மிக மகிழ்ச்சி, மிக மகிழ்ச்சி. தயாரிப்பாளருக்கு உளம் நிறைந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து அந்த ஐயப்பன் நிச்சயமாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக தமிழ் உள்ளங்கள், தமிழ் உள்ளங்கள் மட்டுமல்ல இதில் வந்து மாநிலம் மாவட்டம் என்றெல்லாம் இல்லை, மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஐயப்பன் இருப்பார். நான் ஒரு சின்ன வேண்டுகோள், இது வந்து பொன்னாடை என்று சொல்லுகிறார்கள், ஆனால் எதுக்குமே பயன்படாத பன்னாடை. இது எதற்காவது பயன்படுத்தும், இப்போ அழகுக்கு போட்டு இந்த மரியாதையை நாங்கள் சினிமாக்காரர்களோ யாருமே விரும்பவில்லை, கேட்கவில்லை. இதற்காக ஒரு தனி செலவு செய்யாதீர்கள். அப்படி விருப்பம் இருந்தால் நம்முடைய நெசவாளர்கள், நம்முடைய சகோதரர்கள் வறுமையில வாடுகிறார்கள், அவர்களுடைய கதராடை கைத்தறி ஆடை அதை போட்டால் ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்கு பயன்படும். நான் ஒரு மாசம் எங்க பேரரசு கூட அதை சொல்லுவார், இப்ப எல்லாருமே கதராடை அணிக்க ஆரம்பித்தார்கள். முந்தா நாள் இவ்வளவு சொல்லிட்டு நானே ஒரு இந்த மாதிரி ஆடையை வாங்கிட்டு திருமாவளவனுக்கு போட்டேன். ஏன்னா கிடைக்கல, அர்ஜென்ட், இது கடையில கிடைக்கல, சரி பரவாயில்லன்னு போட்டு அதுக்காக நான் 5000 ஃபைன் கட்டினேன். திருமா கிட்ட இந்த தம்பி இது விரும்பாத ஆடை, ஆனா வழியில கிடைக்கல, இதை போட்டேன், 5000 ரூபாய் ஃபைன் மேடையில கொடுத்தேன். இந்த 5000 ரூபாயை ஒரு 5 தாய்மார்கள், விதவை தாய்மார்கள், காய்கறி விற்கிறவங்க, இட்லி சுட்டு வைக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு 1000 1000 நன்கொடைய கொடுங்க என்று 3 நாள் ஆச்சு. திருமா மகிழ்ந்தார், ஏதாவது நம்மால் ஒரு நல்ல காரியம் நடைபெறட்டும். இது நாங்கள் எடுக்கிற படம்லாம் மக்களை மகிழ்க்க, எத்தனையோ தொல்லை துன்பத்தில் இருக்கிறார்கள் அவர்களாம் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எல்லாவற்றையும் மறந்து திரையரங்கிலே வந்து மகிழ்ந்து போகிறார்கள். ஆனால் இது நெகிழ்ந்து போவார்கள், மகிழ்ந்து போவது ஒன்று, மனம் நெகிழ்ந்து மகிழ்ந்து இறை அருள் பெற்று போகிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்முடைய தயாரிப்பாளர் செய்திருக்கிறார்கள். நம்முடைய மகான்கள் சாமிகள்லாம் வந்திருக்காங்க. மக்கள் நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நாம் சேர்க்கிற பணம் எவ்வளவு என்பதை விட தன்மானத்தை விற்று வருமானம் தேடக்கூடாது. நீ உழைக்கிற ஒவ்வொன்றும் உன் வியர்வையாக இருக்க வேண்டும், அதிலே பாதியை நீ வைத்துக் கொண்டு பாதியை ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் இந்த சினிமா ஹீரோக்களுக்கும், சினிமாவில் மட்டுமல்ல கள்ளக்கடத்தல் பண்றவன் கலப்படம் பண்றவன் ஏழைகளை அடித்து வயிறை காய வைத்து சம்பாதிக்கிறவன் அத்தனை பேருமே நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், அந்த பாவத்தை போக்க வேண்டும் என்றால் தர்மம் ஒன்றுதான் வழி. தரையில இருக்கிற அழுக்கு, உடம்புல இருக்கிற அழுக்கு அத்தனை போவன்னா தண்ணி வேணும், சோப்பு வேணும், ஒண்ணு சோப்பு எல்லாருக்கும் போடுறாங்க, அவங்க போட்டுக்கிறாங்க, ஆனால் அந்த அழுக்கை நீக்குவது தண்ணீர், ஆனால் பாவங்களை நீக்குவது தர்மம். ஆகவே எல்லோரும் தர்மம் செய்யுங்கள் என்றுதான் நான் சினிமாக்காரர்கள் மட்டுமல்ல எல்லாருக்குமே சொல்றேன். ஆனால் சிலர் மட்டும் என்னை விரோதியாக பார்க்குறேன், நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. எனக்கு இதை பார்த்த உடனே இதுவரை சத்தியமாக இப்படி ஒரு இன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், அந்த ஆத்ம திருப்தியாக நான் இங்கே வந்திருக்கே கூடாது. என்னை இதை பார்த்த உடனே நான் சொல்லணும்னு தோணுச்சு. அப்போல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் வாங்கி 6 மணிக்கு உள்ளே இருக்கணும் நான், திங்கக்கிழமை ஆப்ரேஷன். ஆனால் இதை கலந்து கொண்டுதான் போக வேண்டும், ஐயப்பன் அருளோடு அட்மிஷன் ஆகணும், நல்லா வந்து மக்கள் ஏழைகளுக்கு இன்னும் நிறைய சேவைகள் செய்யணும்,
இறைவன் கொடுத்த இந்த வயது நான் வாழ அல்ல, ஏழைகளை வாழ்விக்க. கடவுள் எனக்கு கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கான், கொடுத்ததில் என் வருவாய் முழுதும் ஏழைகளுக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். என் தம்பி போண்டாமணி, அஞ்சு நாளைக்கு முன்னால் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன், எனக்கு ஒரு நாள் 9 to 9 கால் ஷீட், 25,000 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அந்த 25,000 ரூபாயே என் தம்பிக்கு கொடுத்துட்டேன். அவன் நம் தோழன், நம் சகோதரன். இன்னைக்கு பாதிக்கப்பட்டு எத்தனை லட்சம் மக்களை சிரிக்க வைத்திருப்பான். அவன் சேவைகளில் சிறந்தது மக்களை மகிழ வைப்பது. அந்த பாபரும் செய்த அவன் பாதிக்கப்பட்டான். அப்ப என்னால் முடிந்தது அந்த ஒரு நாள் சம்பளம் 25,000 ரூபாய் தம்பிக்கு கொடுத்தேன், கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது கூட இந்த தயாரிப்பாளர் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் தருகிறார். விநியோகத்தில் நொந்து போனவர்கள், படம் எல்லாம் மாறி போச்சு. முன்ன ஏ பி சென்டர் இருந்தது. ஏ சென்டர் பெரிய பொங்க வாங்கி, எம்ஜிஆர் காலம், சிவாஜி காலம், ரஜினி காலம் வரைக்கும் ஏ சென்டர் சில பணக்கார டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி விநியோகம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்கும். அவங்க அடுத்த பி சென்டர் வித்துருவாங்க, அதை வாங்க எங்க விநியோகர் ஒரு இடைப்பட்டவர்கள் இருக்காங்க, அதை வாங்கி அவன் ஓட்டி அவன் குடும்ப பிழைக்கும், குழந்தைங்க படிக்கும், பிறகு சி சென்டர் போகும். ஆனா இப்ப என்னன்னா, இந்த நடிகர்கள் 100 கோடி 200 கோடி போனதால ஒரு சென்டர் இல்ல, ஒரே சென்டர் ஏ சென்டர். குக்கிராமம் கொண்டு கொண்டு இந்த படம் ஓடுது. அப்படின்னா என் விநியோகஸ்தர்கள் வாழ்க்கை போச்சு. நினைக்கிறீங்க சினிமா ஓ 125 கோடியோ? அப்ப சினிமா உயர்ந்துச்சு, தாழ்ந்து விட்டது, சினிமா உயரவில்லை. இதோ இந்த புரொடியூசர் போன்ற சிறுமுகட்டு பட தயாரிப்பாளர் தான் சினிமாவினை தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறார். எந்த பெரிய நடிகனாலும் கோடி கோடியாக வாங்குகிற எந்த பெரிய நடிகரும் இந்த சினிமாவை தூக்கி நிறுத்தவில்லை, சினிமாவை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு, உங்களால் யாருக்கு லாபம்? கோடி கோடியாக வாங்குகிற உங்களை கேட்கிறேன், எந்த ஏழைக்கு லாபம்? ஒரு எம்ஜிஆர் என்று ஒருவர் இருந்தார், எத்தனை லட்சம் ஏழைகளை காத்தார். போகும்போது என்ன பட்டு போனார்? ராமாவரம் தோட்டம் காது கேளாத இருக்கு. ஜானகி ராமச்சந்திரன் காலேஜ் அடையார், தாய்மார் கேர்ள்ஸ் காலேஜ் படிக்க, ஒரு சொத்து அந்த புண்ணியம் கொண்டு போல, ஆனால் இறந்தும் இரவா போகளோடு வாழ்கிறான். என் அருமை சகோதரர்களே, ஹீரோக்களே, நான் அதைத்தான் உங்களை வேண்டுகிறேன். நீங்களும் புகழோடு வாழ வேண்டும், மேலும் மேலும் பெருமை பெற வேண்டும். அதற்கு ஒரே வழி, நீங்கள் வாங்குகிற கோடியில் சில கோடிகளை ஏழைகளுக்கு கொடுங்கள், பிள்ளைகளை படிக்க வையுங்கள், உங்கள் புகழ் மேலும் மேலும் உயரும். அதுக்காகத்தான் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். வேற யாரையும் நான் தாக்கவில்லை, திட்டவில்லை. இது சொல்ற தப்பா? நல்லா வாங்க, இதை விட புகழா வாங்க, நீண்ட ஆயுள பெறுங்க. பாலாபிஷேகம் வைக்காதீங்க, பேனருக்கு ஆயுள் குறைஞ்சிடும். வாங்குற பாலை பேனர் மேல கொட்டினா தரையில விழுது, தரையில மண்ணோடு மண்ணா போகுது. நான் என்ன சொல்றேன், பால் வாங்குங்க. உன் தலைவன் ஹீரோ, எந்த ஹீரோ, அவன் பேரை சொல்லி குடிசை பகுதிக்கு போங்க. ஏழை குழந்தைகள், ஏழை தாய்மார பாருங்க, இந்தா என் தலைவன் ஹீரோ பிறந்த நாள், அவன் படம் இல்லையா, இந்தாமா குழந்தை கொடு என்று ஏழைகளுக்கு பால் வார்த்தால் அவங்கள வாழ்த்துகிற வாழ்க்கை உன்னுடைய தலைவனை வாழ வைக்கும், ஆயுளை நீடிக்க வைக்கும். இதை சொல்ற தப்பா? நல்லா இருந்தேன்னு சொல்றேன். ஆகவே என் அருமை சகோதரர்களே, இதுக்கு மேல நான் பேசக்கூடாது, மூச்சு வாங்குது. நேரா அங்க போறேன், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். உங்கள் ஆசீர்வாதம், பெரியவர்கள் ஆசீர்வாதம். இந்த படம் சபரிமலை ஐயப்பன் மிக நன்றாக ஓடணும் சொல்ல மாட்டேன், இறைவன் ஓட வைப்பார், மக்களுடைய உள்ளத்திலே ஆட வைப்பார், வசூலை குழிக்க வைப்பார். இது எல்லா மக்களும் ஏ டு ஜட், எல்லா மக்களையும் பார்த்து பயன்பெற வேண்டியது. குழந்தைங்க பாருங்க, ஒவ்வொரு ஐயப்பனை உருவாக்கி வச்சுட்டாங்க. என் அருமை தாய்மார்கள் என்ன அற்புதமாக வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அவங்க வாழ்த்துக்கள்லாம் தயாரிப்பாளரே உங்களை வாழ வைக்கும். அவர் வாழ்ந்தா அடுத்து இன்னொரு படம் எடுப்பார், விநாயகர் எடுப்பார். விநாயகர்னா விநாயகரை போல புத்தி சொன்ன யாருன்னா உண்டா உலகத்துல?
ஒரு பழம் ஒண்ணா நார்வர் நார்வர் கொடுத்து கழகத்தை உண்டாக்கிட்டு போயிட்டாரு. அப்ப இந்த பழம் யாருக்கு? உலகத்தை யார் சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு. ரைட், சுத்தி வாங்கன்னா நம்ம முருக பெருமான் மயில் ஏறினாரு, உலகத்தை சுத்த போயிட்டாரு. விநாயகர் பார்த்தாரு, அறிவை பயன்படுற என் தெய்வம், என் உலகம் இங்க இருக்கு அப்பா அம்மா, என் தெய்வம் அப்பா அம்மா, அதை சுத்தி வந்தாரு, பழத்தை கொடுனாரு, கொடுத்துட்டாங்க. அப்பா அம்மா தான் உலகம். அப்பா அம்மாவை வஞ்சிக்காதீர்கள், அப்பா அம்மாவை வெளியே அனுப்பாதீங்க. முதல் தெய்வம் தாயும் தந்தையும், அப்புறம் நீங்க எந்த தெய்வத்தை வேணா கூப்பிட்டுங்க என்பதை ஒரு சின்ன அறிவுரையாக சொல்லி இந்த படம் வெற்றி பெற வேண்டும், தயாரிப்பாளர் மீண்டும் படம் எடுக்க வேண்டும், இதை கலந்து கொண்ட கலைஞர்கள் அத்தனை பேரும் பல படங்கள் பெற வேண்டும் என சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் இடையிலே போகிறேன், மன்னிச்சிருங்க.